வணக்கம், என் பேர் புனிதா. நான் 2013 ஆசிரியர் கல்வி தேர்வு தேர்ச்சி பெற்ற சங்கத்தினுடைய தலைவி. இப்போ இங்கே என்னை போன்றே 2013 தேர்ச்சி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல்வர் ஐயா வந்து 177வது அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் எங்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2013லேருந்து 8 வருஷமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, எங்கள் பிள்ளை குட்டிங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்களாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லா விதத்துலேயும் பல விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதை உணர்ந்து ஏற்கனவே இப்போதைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களுக்கு ஆதரவாக பல அறிக்கைகள் விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்கள் தொகுதி முதல்வர்லேயும் அவர்கிட்ட பேசும்பொழுதும் நான் எங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கொடுத்த வாக்குப்படி 177வது தேர்தல் அறிக்கையில் எங்கள் அனைவருக்கும் வேலை வழங்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து குழுமியிருக்கோம். ஸோ பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு நியமன தேர்வு நடத்தக்கூடாது. இந்த ரெண்டு கொள்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் எல்லோரும் இங்கே குழுமியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லா பெண்கள் சார்பாகவும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டெட்டு பாஸ் பண்ணணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கவங்க சகோதரா சகோதரியாக நினச்சி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுங்க, எங்கள் குடும்பத்தையெல்லாம் காப்பாற்றுங்க, அதை அவங்களுக்கு கேட்டுக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? என் பேர் புனிதாங்க சார். நான் தஞ்சாவூர் சார். இதில் வந்து பல தரப்பட்ட எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க சார்.